வெல்கம் டு ஸ்டுடியோ இன்வெஸ்டர். கம்மி ஆலை பற்றி பார்க்க போறோம்னா, ஸோ பிஎஸ் கோயில் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியோட ஒரு டீலிங் பேசியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து கூட்டணி வைக்க ரெடியாக தான் இருக்கோம், நீங்கள் எங்களோட கூட்டணி வச்சிங்கன்னா வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சோன்னா அமைச்சர், அதாவது மத்திய அமைச்சர்களாக 5 பேரை வந்து நாங்கள் வந்து உட்கார வைக்கிறோன்ற மாதிரி வந்து டீலிங் பேசியிருக்காங்க. சாரி, எல்லாருமே மணி பிரதர்ஸ்லாம் சந்தோஷம் ஆயிட்டாங்க. பிஎஸ் கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிமுக நெருக்கம், அதிமுக பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கும்போது ரொம்ப உதவிகள் பிஎஸ்சி கோல் மூலமாக தான் எல்லாமே வந்து சாதிச்சிருக்காங்க. ஸோ அப்புறம் இருக்க ஒரு சூழ்நிலை, பிஎஸ் கோலும் தமிழ்நாடும் ரொம்ப நெருங்கிய வட்ட ஒரு வட்டத்தில் இருக்காங்க. ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாரும் நெருக்கமாக பழகக்கூடிய நபர் தான் பிஎஸ் கோல். ஸோ இந்த விஷயத்த சொன்னதுலேருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நொச்சு நொச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுற்றி இருக்கவங்களாம். எடப்பாடி என்ன தான் பண்ண போகிறான்ற ஒரு பேச்சுக்கு அடிபட்டு இருந்துச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டியே சொல்லிட்டாரு, அது பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ கூட்டணி வச்சா கண்டிப்பாக தொண்டர்களை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து எடப்பாடியை வந்து பெரிய லெவலில் தலைவரை வந்து ஏற்றுக்க மாட்டாங்கன்ற ஒரு பேச்சுக்கு அடிபடுது. என்ன தலைவர் மாற்றி மாற்றி பேசுகிறான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு டேமேஜ் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அணியினர் ஓ கொஞ்சம் உச்சாத்தில் இருக்காங்க. ஒரு கொஞ்சம் வந்து ஒரு பதவியை தர்றோம், 5 பேரை பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் ஆக்கணும்னு சொன்னோன்னா மித்தவங்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க, மித்தவங்கள்லாம் வந்து பாஜகவோட இணக்கமாகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இந்த நேம் டேமேஜ் ஆகுன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.